ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாசு ஆன்மீகம். அமாவாசையிலே ரொம்ப சிறப்பான அமாவாசைன்னு கருதக்கூடியது மகாலய அமாவாசை. முன்னோர்களுக்கு வருடா வருடம் திதி கொடுக்க மறந்தவங்க கூட இந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணும்போது நம் முன்னோர்கள் மனம் மகிழ்ந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம செய்யக்கூடாத ஒரு சில செயல்கள் இருக்குது, அப்படி செஞ்சோம்னா நமக்கு பித்ரு தோஷம் பித்ரு சாபம் வந்து சேரும். இது வரைக்கும் எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லாரும் நல்ல செல்வ வளத்தோடையும் உடல் நலத்தோடையும் இருக்கணும்னு இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த பதிவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அன்னைக்கு அதிகாலையில் எழுந்து முன்னோர் வழிபாடு செய்யணும். அப்படி இல்லாமல் ஒரு சிலர் 10 மணி வரைக்கும் தூங்கிறது, 9 மணி வரைக்கும் தூங்கிறது அப்படி செய்யக்கூடாது. எழுந்ததுக்கப்புறம் முடி நகம் இதெல்லாம் வெட்டக்கூடாது. பெண்கள் அன்னைக்கு ஐப்ரோ த்ரெட்டிங் பண்ணக்கூடாது. அன்னைக்கு எண்ணெய் குளியல் கண்டிப்பாக கூடாது. வீட்டில் பெரியவங்க தான் விரதம் இருக்கிறாங்க, நமக்கு என்ன அப்படின்னு மற்றவங்க கடையில் வாங்கி நான்வெஜ் சாப்பிட்றதோ வீட்டிலேயே சமைக்க சொல்லி சாப்பிட்றதோ செய்யக்கூடாது. அன்றைக்கு தினம் சைவ உணவு மட்டும்தான் சாப்பிடணும். நம்ம வீட்டுக்கு வர்ற முன்னோர்கள் நம்மளோட செய்கைகள் நம்மளுடைய நடவடிக்கைகள் எல்லாம் பார்த்து மகிழ்ச்சியோடு திரும்பி போவாங்கன்னு ஒரு ஐதீகம். அதனால் அன்னைக்கு தினம் நம்ம வீட்டில் உப்பு இல்லை, பணம் இல்லை, காசு இல்லை இப்படின்னு இல்லை இல்லைன்னு புலம்பக்கூடாது, சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. காகத்துக்கு உணவு வைக்காமல் நம்ம சாப்பிட்றதோ, அதே போல் பசுவுக்காக தீக்கீரை கொடுக்காமல் நம்ம சாப்பிட்றதோ கூடாது. முன்னோர் வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறம்தான் பூஜை அறையில் விளக்கேற்றணும். அதுக்கு முன்னாடி பூஜை அறையில் விளக்கேற்றி சுவாமி படங்களுக்கு நெய்வேத்தியம் படைக்கக்கூடாது. வாசலில் கோலம் போடக்கூடாது. அன்னைக்கு யார் நம்ம வீட்டுக்கு பசியோடு வந்து உணவு கேட்டாலும் இல்லை அப்படின்னு சொல்லாமல் கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருக்கிற உணவில் எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு தானம் பண்ணணும். அது நம் முன்னோர்களை நேரடியாக போய் சேரும். ஆண்கள் சீக்கிரமாகவே ஒரு சிலர் வெளியில் கிளம்பி வேலைக்கு போவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு வீட்டில் உள்ள பெண்கள் அதிகாலையில் எழுந்து சமைப்பாங்க. அப்படி சமைக்கும்போது நிச்சயம் தலைக்கு குளிச்சுட்டு தான் சமைக்கணும். குளிக்காமல் அன்னைக்கு சமையல் செய்யக்கூடாது. இப்படி சின்ன சின்ன விஷயத்தில் கவனமாக இருந்தோம்னா நம்மளுடைய முன்னோர்கள் ஆசீர்வாதம் முழுமையாக நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.